ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், தாம்பத்திய உறவு முழுமை பெற உதவும் மூன்று வழிகள். இல்லறத்தில் தம்பதியரிடையே ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தி பிணைப்பை அதிகப்படுத்துவது தாம்பத்தியமே. அது ஒரு இனிய சங்கீதம். தாம்பத்தியத்தை இசைப்பதும் ரசிப்பதும் மென்மையாய் நிதானமாய் அமைய வேண்டும். அவசரங்களால் அரைக்குறையாக அலங்கோலமாக ஆகிவிடும். தாம்பத்தியத்தில் எதிரத்தனங்களும் எல்லை மீறல்களும் இனிமை தராது. அடிக்கடி வரைமுறையின்றி உறவு கொள்ள விரும்புவது ஆரோக்கியத்தை சீர்குலைக்கும். ஆரோக்கியமே மூலதனம். தாம்பத்தியத்தில் உறவில் ஏதாவது ஒரு வரையறை காலப்போக்கில் தம்பதியர்கள் தாங்களாகவே நிர்ணயம் செய்து கொள்வது முக்கியம். உறவுக்கு முன் இனிமையான உரையாடலும் உணர்வு பரிமாறலும் முன்னுரையாடலும் உறவு முழுமை பெறுவதும் கணவன் மனைவியின் அந்தரங்கமான இதர வாழ்வில் ஒருவர் விருப்பத்தை மற்றொருவர் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பேசினால் அநாகரிகம், அப்படி செய்தால் அநாகரிகம் என்ற எண்ண தேவையில்லை. இருவரது விருப்பங்களில் ஆரோக்கியமான அனைத்துமே, சுகமான அனைத்துமே பாலியல் வாழ்க்கை நெறிப்படி சரியானது. ஊட்டச்சத்து உணவுகள். அன்றாட உணவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த புரதம், கொழுப்பு, விட்டமின்கள், தாது பொருட்கள் நிறைந்தவை. சைவ அசைவ உணவு கூறு. அப்படியான கூறுகளை காய்கறிகள், பழங்கள், கீரைகள் போன்றவற்றையும் உண்ண வேண்டும். தாம்பத்தியத்தின் தொடர் வெற்றிக்கு கணவன் மனைவி இருவரின் உடல்நலமும் மனநலமும் முக்கியம். ஆழ்ந்த மன பாதிப்புகள் தம்பதியரின் உறவுக்கு பெரும் எதிரி. உணவு உண்ட ஒரு மணி நேரத்திற்குள் உடலுறவு கொள்வது கூடாது. இதனால் மூட்டுவலி உள்ளிட்ட பல உடல்நல கோளாறுகளும் ஏற்படும். எந்த சந்தர்ப்பத்திலும் பாலியல் சக்தியை பாதிக்கக்கூடிய மருந்துக்களை உண்ணக்கூடாது. சரியான அலைவரிசை. அன்றாட வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளால் கணவன் மனைவியரிடையே கருத்து வேறுபாடுகள், மன சோர்வுகள், மன இறுக்கங்கள் போன்றவை ஏற்படுவது இயல்பு. அதை இல்லறத்தை பாதிக்கக்கூடாது. பரஸ்பரம் புரிந்து கொண்டு பேசி தீர்க்க வேண்டும். மன ஒற்றுமை ஏற்படாமல் உடல்களால் இணைய முயற்சிப்பது நல்லதல்ல. தம்பதியரிடையேயான தாம்பத்திய தாகம் ஒரே அலைவரிசையில் இருப்பதில்லை. ஆணுக்கு ஆவல் அடிக்கடி ஏற்படும். பெண்ணுக்கு விருப்பமில்லாத போது தொல்லை தரக்கூடாது என்றென்றும் விருப்பத்தை தள்ளி போடுகிறான். இது தொடர்கதையானால் மனைவி மீது ஒருவித வெறுப்பு ஏற்படுவது இயற்கை. எனவே பெண்கள் ஆண்களின் மனநிலை அறிந்து இயன்ற அளவு தங்களை சரி செய்து கொள்வது இல்லறத்தின் இனிக்க செய்யும். அடிக்கட உடலுறவு கொள்ள விரும்பும் பெண்களும் உண்டு. ஆண்கள் அவர்களது விருப்பு அறிந்து உதாசீனப்படுத்தாமல் ஒத்துழைப்பு தர வேண்டும். அச்சம் தேவையில்லை. வயது அதிகமாகும் போது தாம்பத்திய உறவு இயலாமல் போய்விடுவோம் என்ற அச்சம் தேவையற்றது. உடலுறவுக்கு வயது ஒரு தடை அல்ல. பரஸ்பர மன விருப்பம் தேவை. அறிந்து உடல் எழுச்சியை வரவழைத்து தாம்பத்தியம் மேற்கொள்வது தம்பதியரிடம் என்றென்றும் இறுக்கமான பிணைப்பையும் இணைப்பையும் உறுதிப்படுத்தும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை.